ஸோ செகண்ட் லெசனில் இதுதான் நமக்கு என்னது லாஸ்ட் பயிற்சி. இதில் வந்து நம்ம ஒன் மார்க் சம் தான் பார்க்க போகிறோம். சரியான அல்லது மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் டூ. ஸோ மாடுலஸ் எக்ஸ் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளஸ் எக்ஸும் ஒரு மைனஸ் எக்ஸு. அதாவது இந்த மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் டூவை ப்ளஸில் ஒன்று எழுதுவோம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸில் எழுதுவோம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா இதோட இடைவெளி என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் மைனஸ் 11.7. ஸோ இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன அர்த்தம், மைனஸ் 11 நம்ம எடுக்கணும், 7 எடுக்கணும், அதுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியில் இருக்கிற என்ன நம்பர்லாம் வரலாம், மைனஸ் 10, மைனஸ் 8, 0, ப்ளஸ் 1, ப்ளஸ் 2. ஸோ அதே எடுக்கலாம், நம்ம மைனஸ் 11, 7 எடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா XY மற்றும் B ஆகியவை மெய்யெண்கள் மற்றும் எக்ஸ் லெஸ் தென் ஒய் பி கிரேட்டர் தென் 0 எனில், ஸோ செகண்ட் ஒன் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன் மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன். 2, ∞. ஸோ இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபோர்த் ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் மைனஸ் 5.5. ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். ஸோ சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆன்சர் செகண்ட் ஒன். செவன்த் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து தேர்டு. ஸோ இது வந்து நமக்கு வகுத்தல் விதிப்படி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸாக மாற்றுவோம். லாக் 3 1 மைனஸ் லாக் 3 81. ஸோ 81 நம்ம 3 பவர்னு சொல்லி பிரிப்போம். இப்படி நம்ம பிரித்து பண்ணோன்னா லாஸ்ட் ஆன்சர் வந்து மைனஸ் 4 கிடைக்கும். எயித்து ஒன்னுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன் 0.5. ஸோ நைன்த் ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். ஸோ நைன்த் ஒன்னுடைய ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். டென்த் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். ஸோ 343 மடக்கை 3 எனில் அதன் அடிமானம் 7.